Hello friends, welcome to Taste of India. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெசிபீஸ் லைன்ல என்னோட பீங்கான் கலெக்ஷன் தான் காமிக்க போறேன் உங்களுக்கு. இந்த டின்னர் செட் வந்து நாங்க வந்து குறிஞ்சில வாங்கி இருந்தோம். 4500 வந்துச்சு இந்த பிரைஸ். டோட்டலா இதுல வந்து 6 பிளேட்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு பிளேட் நல்ல லைட் வெயிட்டா தான் இருந்துச்சு. ரொம்ப கனமாலாம் இல்ல. சோ நமக்கு ஈஸி டு கேரியா தான் இருந்தது. இதில் 6 பிளேட்ஸ் கொடுத்துருந்தாங்க பெரிய பிளேட்டில். அப்புறம் இதில் 6 செட் ஆஃப் ஸ்பூன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா குவாலிட்டியாக நல்லா கனமாக இருந்துச்சு அந்த ஒவ்வொரு ஸ்பூனும். அப்புறம் அது கூட ரெண்டு பெரிய பவுல் கொடுத்துருந்தாங்க, சர்விங் பவுலு. இதில் இந்த குழம்பு கிரேவிஸ்லாம் நிறையா செஞ்சு சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா மாவு பிணைஞ்சு டோ ரெடி பண்ணி டோ அப்போல செட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 1 hour ஊற மாதிரி வைப்போம்ல, அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல் தான் ரெண்டு பவுலுமே. நல்லா பெரிய பவுலாக தான் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக நல்லா இருந்தது. குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்தது. அது மேலே ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க. நான் அது வந்து இந்த கிளாஸ் சவுண்டு வராமல் நல்லா ஸ்மூத்தாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, உடையாமல் அந்த சவுண்டு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க கூட. நல்லா இருந்தது. அப்புறம் அது கூட என்ன வந்ததுன்னா, அந்த டின்னர் செட்டில் என்ன வந்ததுன்னா, இந்த 6 பவுல் வந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பவுலு. இதில் ஒரு 6 பீஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்ன வந்ததுன்னா, அது கூட அதுக்கப்புறம் அதை விட கம்பேர் பண்ணக்குள்ள இது கொஞ்சம் பெரிய பவுலாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு 6 பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டெசர்ட்ஸ், புட்டிங்கு, அப்புறம் கிரேவிஸு, அப்புறம் 65ஸு, இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் யாராவது கெஸ்ட் ஏதாவது வரும்போது. நல்லா இருந்தது. குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்தது. லுக் வைஸ் நல்லா ஒயிட், நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் இந்த கலர் சூஸ் பண்ணேன். அவங்கள்ட்ட நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நீங்களும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட்டுக்கோட்டையில் குறிஞ்சி ஷாப்பிங்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நியர் 4500 கிட்ட வந்துச்சு டோட்டலாக எல்லாமே சேர்த்து. அப்புறம் 6 மினி பிளேட்ஸ் கொடுத்துருந்தாங்க, சைட் பிளேட்ஸு. இதுலேயும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, சைட் டிஷ் நம்ம சர்வ் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து நம்ம இந்த பிளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முக்கியமாக வீடியோக்காக தான் இது வாங்கியிருந்தேன். வீடியோவில் ஏதாவது காமிக்கலாம், சர்வ் பண்ணும்போது காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டோட்டலாக எல்லாமே சேர்த்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு ப்ரைஸும். அப்புறம் இது ஒரு ஓவல் பிளேட் கொடுத்துருந்தாங்க, டெசர்ட் சர்விங் பிளேட்டு. ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் சொன்ன பிராண்ட் இது தான், திவா கிளாசிக் கலெக்ஷன்ஸ்னு. இது வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டு, மைக்ரோவேவ் சேஃபு, லைட் வெயிட்டு, லைட்னிங்க்கு அதாவது என்ன சொல்கிறது, ப்ரைட் கலர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது இந்த பிராண்டில். அவங்க எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஈஸி டு கேரி அப்படின்னு சொல்லி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது குவாலிட்டி வைஸ். அவங்களோட பேக்கேஜிங்கும் நல்லா இருந்தது. சொல்லப்போனால் நமக்கு எல்லா ஊருக்கும் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க கொரியர் சார்ஜஸோடு இது பண்ணி சொன்னோம்னா, அவங்கக்கிட்ட ஜஸ்ட்டு கால் பண்ணி சொன்னால் கூட அவங்க வந்து கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நல்லா சேஃப்டியாக இருந்துச்சு பேக்கிங் பண்ணியிருந்தது. அப்புறம் என்கிட்ட ஒரு பவுல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பாருங்கள். இது வந்து நல்லாயிருக்கும். இந்த பவுலு எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுல் இது. இதோட ப்ரைஸ் எனக்கு ஆக்சுவலாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ அப்படின்ட்டு வாங்கினேன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.